வெல்கம் டு ஹசினாஸ் மேஜிக் ஆஃப் ஸ்பைசஸ். இன்னைக்கு கோதுமை மாவும் வெங்காயம், அதாவது வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்டியாக பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ரெடி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். ரொம்ப யம்மியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக செய்கிற அதே சப்பாத்தி தோசை இட்லிக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சோண்டு சர்க்கரை, கொஞ்சோண்டு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு கலக்கிற மாதிரி யூஸ்வலாக எப்படி கலக்குவோம் அதே மாதிரி தான் மாவை நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வேணும்னா இதோட 2-3 பச்சை மிளகாய் கூட நீங்கள் ரொம்ப சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கல. நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் வச்சு செய்கிறனால நான் வெங்காயம் மட்டும் வச்சு இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிறேன். இல்லாட்டி இதோட நம்ம கேப்சிகம், வேக வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதோட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லியை கட் பண்ணி அதை இதோட சேர்த்துக்கிறேன். இதையும் ஏதோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோ ஏதோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் நான் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை ஏதோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்மளோட வெங்காய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ரொம்ப பெரிய உருண்டையாக பிடிக்காமல் ஒரு மீடியம் சைஸாக, அதாவது ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு இந்த சைஸில் உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நம்ம ஸ்டஃபிங்கும் நல்லா ஆறி ரெடியாக இருக்கு. இப்போது இந்த உருண்டையெல்லாம் சின்ன சப்பாத்தி சைஸில் தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணி இது சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப பெருசாக தேய்க்க வேண்டாம், ஒரு சின்ன சைஸாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி மீடியமாக தேய்ச்சிட்டு இதில் 1 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூனோ ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிவிட்டு இந்த சைடெல்லாம் இந்த மாதிரி ஒரு போட்லி மாதிரி பிடிச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை பிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் உள்ளே நல்லா சீல் ஆகிருக்கு, வெளியில் வராது. இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு ஆயிலில் நல்லா இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ரோல்ஸ் எல்லாம் இதில் வச்சிடலாம். இதெல்லாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு தடவை ஆவி பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை டைரெக்டாகவும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் அது இனியும் டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக வரும். அதனால் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கேன். எப்போவுமே இட்லி எப்படி ஸ்டீம் பண்ணுவோமோ அது மாதிரி இது 1-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இது வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை 1 ஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஒரு pan வெச்சுக்கலாம் panல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு ಜಾஸ்தி எண்ணெய் தேவைப்படாது நம்ம டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண மாட்டோம் ஷாலோ ஃப்ரை தான் இதல கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சோண்டு சீரகமும் சேர்த்துக்கலாம் இதல உங்களுக்கு வேணும்னா ஒரு பிஞ்ச் பெருங்காயத் தூள் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது ஒரு நிமிஷம் நல்லா பொரியட்டும் இந்த டம்ப்ளிங்ஸ் எல்லாம் நீங்க ஷாலோ ஃப்ரை இந்த மாதிரி பண்ணாம அப்படியே ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கும் ஆனா ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருந்தீங்கனா நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணாம அப்படியே ஸ்டீம் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில ஒரு சைடு எல்லாம் நல்லா ஷாலோ ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சைடு திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற அந்த பப்ஸ்க்கு ஈக்குவலா இது டேஸ்டியா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க டிஃபரண்டாவும் இருக்கும் குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிட்டாவும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இது டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணுங்க ரொம்ப எம்மியா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்